மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா அப்ளை நவ். கருத்துரை பகுதிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். வாங்க, வெல்கம். இந்த வாரம்ங்கிறது மிக முக்கியமான வாரம், நமக்கும் நம் நாட்டுக்கும் நம் எதிர்காலத்துக்கும். இன்னும் ரெண்டு நாள்ல தெரிய போகுது. ஒரு நாள் விட்டு கேப், ரெண்டாவது நாள் தெரிய போகுது. 24 மணி நேரம், மேக்ஸிமம் 36 மணி நேரத்துக்குள்ளார முடிவுகள் எழுதப்பட்டிருக்கும், தெரிஞ்சிருக்கும். அடுத்த 5 வருஷத்துக்கு யார் இந்த நாட்டை ஆள போறாங்க அப்படின்ட்டு. ஆமா, பிரதமர் மோடி வேற தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த சூழல்ல கிளம்பி இருப்பாரு இந்நேரத்துக்கு. ஆமா, தியானம் முடிச்சுட்டு கிளம்பி இருப்பாரு. ஆமா, இந்நேரத்துக்கு நம்ம வந்து கமெண்ட் ஷோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறையா அரசியல் தொடர்பான நிறைய கேள்விகள் வந்திருக்கு, அதை தாண்டியும் வந்திருக்கு. நான் எடுத்தது ஃபுல்லாக அதை தாண்டி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வர வாரத்துலேருந்து ஃபுல்லாக அரசியல்லாம் பேச போகிறோம். இவ்வளோ நாள் என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் வர வாரத்துலன்றீங்களே? இல்லை, இவ்வளோ அரசியல் பேசிக்கிட்டு இருந்தோம். அட்லீஸ்ட் இந்த கமெண்ட்ஸ் ஒரு நாளாவது அரசியல் இல்லாமல் என்னோட கேள்விகளை தேர்ந்தெடுத்திருக்கேன். நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்க? நம்ம அரசியலுக்குள்ளேயே எடுத்திருக்கேன், அதனால வந்து ஓகே. முதல்ல அரசியல் கேள்வியிலே பேசிடுவோம். ஓகே, பாலாஜி அப்படிங்கிற நேயர் வந்து ஒடிசாவோட பூரி ஜெகநாதர் கோயில் சாவி எங்கே தான் போச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த தேர்தல் பாலாஜி கேட்டிருக்காரு. பாலாஜி திருப்பதியில இருந்தா? திருப்பதியிலேருந்து இல்லைன்னு நினைக்கிறேன், எங்கேயோ தமிழ்நாட்டில் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, அந்த சாவி எங்கே போச்சுன்னு கேட்டிருக்காரு. சாவி எங்கே போச்சுங்கிற பேச்சே பிரதமர் மோடி வந்து பேச ஆரம்பித்தார். சாவி தமிழ்நாட்டில் தான் இருக்குது, பூரி ஜெகநாதர் கோயிலோட அந்த பொக்கிஷ அறை சாவி தமிழ்நாட்டில் இருக்குது, அங்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு விகே பாண்டியன் அங்கே நவீன் பட்நாயக் கூட க்ளோஸ் எய்டை டார்கெட் பண்ணி தான் இதை பேசினாரு. இது பெரிய விவாதமாச்சு. இந்த சாவி உண்மையிலே என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம போய் பார்த்தோம்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த கோயிலை வந்து 11ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காரு அனந்தவர்மன் அப்படிங்கிற கலிங்க அரசர் வந்து கட்டியிருக்காரு. இந்த கோயிலில் வந்து பொக்கிஷ அறை, அதாவது அது ரத்தன் பண்டார்ன்னு ஏதோ சொல்கிறாங்க, ரத்தன கருவூலம்னு. அதுக்குள்ளே ஒரு உள் அறை இருக்கான், அப்புறம் வெளியறை ஒன்று இருக்கான். இந்த வெளியறை மட்டும் அப்பப்போ திறந்து இந்த தேர் திருவிழாலாம் ரத யாத்திரையாக போகும்போது அங்கே வந்து அதுக்கான ஆபரணங்கள், அந்த தங்க நகைகள்லாம் வச்சு சாமிக்கு போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த உள் அறை வந்து ரொம்ப நாளாக திறக்கல, கிட்டத்தட்ட 35 வருஷமாக திறக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. 1978 ஒரு தடவை திறந்ததுக்கான தரவுகள் இருக்குது. அதுக்கப்புறம் 85 ஒரு முறை தொல்லியல் துறையால் திறக்கப்பட்டது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ வரையுமே திறக்கல. 2018 சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்குறாங்க எதிர்கட்சி தரப்புலேருந்து, அங்கே எவ்வளோ வந்து நகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சட்டத்துறை அமைச்சராக இருந்த பிரதாப் ஜெனா அப்படிங்கிறவர் வந்து பதில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, 149 கிலோ தங்கமும் 258 கிலோ வெள்ளியும் இருக்குது, வெள்ளி பொருட்களும் அந்த உள் அறைக்குள்ளே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இருக்குது அப்படின்னா ஏன் திறக்கலை அப்படிங்கிற கேள்வி அப்போவே ஒரு பெரிய விவாதமாக மாறி உச்சநீதிமன்றத்தில் வழக்கமே போட்டிருக்காங்க. அதை வந்து திறக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, இங்கே மாநில அரசு நவீன் பட்நாயக் அரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழு வந்து விசாரிச்சு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு ஏப்ரல் மாதத்தில் அந்த குழு அமைச்சிட்டு அதை திறக்கிறதுக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கான சாவி இல்லை, எப்படி திறக்கிறது மாவட்ட ஆட்சியர்கிட்ட தான் இருக்கும் சாவி அப்படின்னு அதிகாரிகள்லாம் சொன்னதை வச்சு பூரி மாவட்ட ஆட்சியர்கிட்ட கேட்டால் அவர் ஆட்சியர்கிட்ட சாவி இல்லை, அவரும் நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்க இடம் பழைய பொருட்கள்லாம் வச்சிருக்க இடத்துல தேடி பார்க்கலாம்னு தேடி பார்த்தா அங்கே ஒரு கவர் கிடச்சிருக்கு. பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் உள்ள அந்த அறையோட உள் அறையோட சாவி, மாற்றுச்சாவி அப்படின்னு சொல்லி ஒரு கவர் மட்டும் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் சாவி எங்கே அப்படிங்கிற வழக்குகள்லாம் போடப்பட்டிருக்கு. இந்த குழு வந்து ஏப்ரல் மாசத்துல இதெல்லாம் நடந்திருக்கு. அந்த ஆண்டு நவம்பர் மாசமே வந்து ஒரு 300 பக்கம் அறிக்கையை வந்து தாக்கல் பண்றாங்க. இந்த சாவி என்னாச்சு எங்க போச்சுன்னு அரசு கிட்ட தாக்கல் பண்றாங்க. அரசு ஆனா அதை சட்டமன்றத்திலையும் தாக்கல் பண்ணல. அந்த சாவி என்னாச்சுங்கிறத மக்கள்கிட்ட அந்த அறிக்கை மூலமாக சொல்லவும் இல்லை. அந்த அறிக்கை இப்போ வரையும் அப்படியே அந்த ரூம்குள்ளே வச்சு அதையும் ஒரு பூட்டி ஒரு சாவி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதோட சாவியும் தொலைஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. அந்த அறிக்கையை வந்து மக்கள்கிட்ட கொடுக்கவே இல்லை. சரி, இப்போ சாவி என்னதான் ஆச்சுங்கிறது தொடர்கதையாக இப்போ வரையும் மர்மமாக தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் வந்து ஒடிசா உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த அறையை திறக்கிறதுக்கான வேலைகளை பாருங்கள், அதில் திரும்பியும் கணக்கெடுப்பு நடத்தணும், எவ்வளவு நகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. அது
அதுக்கு ஒரு முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழுவுமே அமைச்சிருக்காங்க. அந்த குழு அதுக்கான வேலையை இப்போ பார்த்துக்கிட்டுக்கே இருக்க டைமில் தான் வந்து தேர்தல் பிரச்சாரங்கள் வந்துச்சு, தேர்தல் வேலைகள் வந்து நடந்துகிட்ருக்கு. அதில் தான் பிரதமர் மோடி வந்து இந்த இப்போ தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க நம்ம பூரி ஜெகநாதர் ஆலயத்தோட சாவியை அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி அது பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. இதையே அவர் ஏன் இந்த விஷயத்தை இப்போ கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, சம்பித் பத்ரா அப்படிங்கிறவர் பூரி தொகுதியோட பாஜக வேட்பாளர். அவர் வந்து பூரி ஜெகநாதரோட பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் பூரி ஜெகநாதரே மோடியோட பக்தர் தான் அப்படின்னு சொல்லி அது மாநிலம் முழுக்க பெரிய சர்ச்சையாகி அதுக்கப்புறம் அதை டேமேஜ் கண்ட்ரோலுக்கு தான் இதை எடுத்திருக்காங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. எனக்கு இப்போ தான் புரியுது, இப்போ தியானத்தின் மூலமாக நம்ம தொலைஞ்சதெல்லாம் அடைய முடியும், தொலைஞ்சது எல்லாத்தையும் தேட முடியும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம், அனையமும் நான் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னதுனால தியானத்தின் மூலமாக தேடி இருப்பாரோ, அவர் பரமாத்மாவால் அனுப்பப்பட்டவர் சொல்லியிருப்பாரே, சொல்லலையா? ஓகே, அதான் சொல்லலை, தமிழ்நாட்டுன்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து ஓகே அந்த சாவி இங்கே கிடைக்கலாம், தியானம் பண்ணி எங்கே இருக்கும் அப்படின்னு. ஒருவேளை கன்னியாகுமரி கடல் கடியில் எதுவும் இருக்குமாங்கிறது தெரியல. அவர் முடிச்சுட்டு வந்து சொல்லட்டும், தியானத்தை முடிச்சுட்டு வந்துட்டு. ஏன்னா வி கே பாண்டியன் அதுதான் சொல்கிறாரு, இவர் கையில் தான் ஒட்டுமொத்த அதிகாரிகளும் இருக்காங்க, பல துறைகள் இருக்குது, அவங்கள வச்சு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாமே, இந்நேரம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சாவி, அதை தேடாமல் இங்கே வந்து அதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பாஜக வந்து சிபிஐ எடுத்து அந்த சாவியை கண்டுபிடிக்கணும்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க ஒடிசா பாஜக. சாவியை கண்டுபிடிச்சு அந்த அறையை திறக்கணும். இன்னொரு பக்கம் மக்கள் கையில தான் ஒரு சாவி இருக்கு, ஜூன் 4 திறக்க போறாங்க, திறந்தால் தெரியும், தெரியும் திறந்தோடனே காலியா அப்படியே இருந்துச்சுன்னு வச்சுங்க, யார் வடிவேல் கதவை திறந்த மாதிரி இல்லாம யாருங்கிற முகம் வந்து தெரியும், யார் ஜெயிக்க போறாங்க. மகிமா 3468 அப்படிங்கிற ஐடியில இருந்து சிபிஎன் வருண், நீங்கள் திங்கள் டு ஞாயிறு தினம் ஆஃபீஸ் வரீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இல்லை, எப்படி குடும்பம் அப்புறம் அலுவலகத்தை மேனேஜ் பண்ணுறீங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, நீங்கள் வேறு இப்போ 3 நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோமா, 3 நாள் கழித்து வந்திருக்கீங்க. சரி ஓகே, இது என்னென்னா நம்ம பயன்படுத்தலாம் சொன்னோம்னா அது வந்து டேமேஜ் தான் ஆகும், அதனால நான் ஒரு சைக்காட்டிஸ்டே பேசினேன், நீங்களே சொல்லுங்கள் சார். நீங்களே ஒரு சைக்காட்ரிஸ்ட் தானே, அன்னைக்கு பேசுனீங்களே அந்த ஸ்பூஃபில், அன்னைக்கு ஸ்பூஃபில் ஆன சைக்காட்ரிஸ்ட் அடுத்த நாளே பேஷண்ட். ஆமாம், இப்போ இன்னைக்கு திரும்ப சைக்காட்ரிஸ்டாக வரீங்களா? கேட்டுட்டு வரல, ஒரு தொகுப்பாளராக தான் வந்திருக்கேன். அவர் சொன்னதை கேட்டுட்டு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக மக்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அவர் சொன்னது வந்து எனக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, அதே டோன்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லார்ட்டையும் போய் சென்று சேரணுங்கிறத என்னுடைய நோக்கமாக இருக்குது. ஓகே, ஏன்னா நிறைய பேர் வந்து வேலை காரணமாக அலுவலகத்தையும் வந்து அம்னிச்சு வந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வந்து மறந்துடுவோம். அலுவலகத்துக்கு பைக் எடுத்தோடனே அலுவலகம் ஞாபகம் தரும், இங்கே வந்துடுவோம், திருப்பி வீட்டுக்கு கிளம்புறப்ப தான் அலுவலகம் ஞாபகம் இருக்கும். அதனாலேயே பல வீடுகளில் வந்து பிரச்சனை எல்லாம் கூட வரலாம், என்ன வீட்டை மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் முக்கியமான ஒரு 6 செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறார் அந்த சைக்காட்டிஸ்ட்டு. சரி, நல்ல தொடர்பு வந்து உருவாக்கிக்கோங்க உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். இப்போ டெய்லி ஆஃபீஸ் வந்து ரீச் ஆகிட்டீங்கன்னா ஆஃபீஸ் வந்து ரீச் ஆகிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். லஞ்ச் டைமில் சாப்பிட்டு முடிச்சோன்னா நான் சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு வீட்டில் இருக்கிறவங்க வந்து கேட்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட்டை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் நினைக்கிறேன் அலுவலகம் வந்துட்டு இதுக்கு என்ன அப்படிங்க நேராக இருக்கும் அப்படிலாம் நிறைய பேர் கேட்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் தினம் தினம் அலுவலகத்தில் வந்து சில மணி நேரங்கள் வந்து செலவு பண்ணுறோம், நண்பர்கள் கூட டீ குடிக்கிறதுக்கு பல மணி நேரங்கள் வந்து செலவு பண்ணுறோம். இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக அந்த 8 மணி நேரத்தில் பண்ணி முடிக்கிறதுக்கு சாப்பிட்டேன் ரீச் ஆகிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்கிறது 10 நிமிஷம் கூட ஆகாதுங்கிறதா உண்மை. ஆமாம், அதெல்லாம் நல்ல தொடர்பாக உங்கள் ஃபேமிலி கூட ஆஃபீஸ் வந்தால் கூட உருவாக்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க சின்ன சின்ன டெக்ஸ்ட் மூலமாக. ஓகே, அடுத்து சொதப்பினா விட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ அலுவலகத்தில் பல பேருக்கு வந்து சில சொதற்பல்கள் நடக்கலாம், சில அவமானங்கள் வந்து நடக்கலாம், அதை வந்து வீட்டுக்கு போனப்பையும் கேரி பண்ணிக்கிட்டே வந்து இருப்பாங்க. அப்படிலாம் சொதப்பிச்சுன்னா நீங்கள் விட்டுருங்க, அலுவலகத்துலேருந்து போகிறப்ப இதை மறந்துட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் அதை ஞாபகம் இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்கவங்கட்டையும் சொல்லி சொல்யூஷன் வந்து கேளுங்க, அவங்கள்ட்ட ஆறுதலில் கேட்டு அடைஞ்சிக்கோங்க, அவங்க மனசுல வச்சு பூட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பவுண்ட்ரியை செட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் 10 மணி அலுவலகம்னா 10 மணி அலுவலகம் வந்துடணும், 6 மணி அலுவலகம் முடியுதுன்னா 6 மணிக்கு வந்து கிளம்பிடணும். வர்றதும் வந்து லேட்டாக வர்றது, இங்கே வந்துட்டு ஃபேஸ்புக்கு நண்பர்களோட அரட்டை அடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு லேட்டாக போனால் அது வந்து ஒரு மாதிரி டைமை மேனேஜ் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த டைமை நீங்கள் வந்து செட் பண்ணி ஒரு பவுண்ட்ரி வந்து செட் பண்ணி வாழுங்க, அலுவலகத்துக்கும் குடும்ப நேரத்துக்கும் ஒதுக்கி வந்து வாழுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ 4வது பாயிண்ட் வந்து குடும்பமாக அலுவலகமாக. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து நைட்டு படத்துக்கு போயிடலாம் இல்லை டூர் போயிடலான்னு பிளான் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அந்த சமயம் பார்த்து அலுவலகத்தில் முக்கியமான வேலைகள்
வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நமக்கே பல இடங்கள் வந்து நடந்திருக்கு, நம்ம ஃபேமிலி புரிஞ்சுப்பாங்க ஓகே இவங்க ஜாபே அப்படிதான் 24/7 நம்ம வந்து சண்டை போட்டோ இல்லை வந்து ஒன்றும் பண்றதுக்கு இல்லைங்கிற மாதிரி தண்ணி தெளிச்சு விட்டுற மாதிரி விட்டுட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது, இல்லாட்டேந்து சண்டை தான் வரும். அது எப்படி நீங்க வந்து தவிர்க்கலாம்னு சொல்றாங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்க வந்து நீங்கள் போய் தான் ஆகணும்னா ஃபேமிலி எடுத்து சொல்லிட்டு போயிட்டு அதுக்கு பிறகு இன்னொரு நாள் அந்த டூரோ இல்லை படத்துக்கோ நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் நிச்சயம் போயிடுங்க. இல்லை உங்களால் வேற ஒருத்தர் அனுப்பி அந்த வேலையை முடிக்க முடியும், அந்த வேலையை நீங்கள் முடிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. பட் ரெண்டுக்குமான ப்ரிஃபரன்ஸை கண்டிப்பாக கொடுங்க அப்படிங்கிறவங்க இம்பார்ட்டன்ஸ் அலுவலகத்தை தேவைப்படுச்சா நிச்சயம் வாங்கிறாங்க. அது குடும்பத்தில் சொல்லி புரிய வைங்க, சண்டை போடாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி டைம் எடுத்துவோங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ஃபேமிலிக்கும் டைம் கொடுத்தாச்சு, அலுவலகத்துக்கும் டைம் கொடுத்தாச்சு, உங்களுக்கு தானே டைம். இப்போ மீ டைம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது நீங்கள் வந்து ஸ்விம்மிங் போகிறதா இருக்கலாம், இல்லை வாக்கிங் போகிறதா இருக்கலாம், இல்லை ஜிம்முக்கு போகிறதா இருக்கலாம், இல்லை புத்தகம் படிக்கிறதா இருக்கலாம், இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு தனியான டைம் எடுத்து, இல்லை படம் பார்க்குறதா இருக்கலாம், ஓடிடியில் பார்க்குறதா இருக்கலாம், வெப்சீரிஸ் பார்க்குறதா இருக்கலாம், உங்களுக்குன்னு டைம் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்காக நீங்கள் வாழணும்ல, அப்புறம் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஒரு நல்ல கணவராகவோ இல்லை அப்பாவோ இருக்கணும் அப்படின்னா நல்ல என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் ஃபேமிலியில். என்டர்டைன்மெண்ட்னா நம்ம வந்து சினிமா தேட்டர் கூட்டு போறது மட்டும் என்டர்டைன்மெண்ட் இல்லை, உட்காந்து இங்கேயே டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காரு நம்ம கேமரா பேசிக்கிட்டு டான்ஸ் எல்லாம் ஆனா என்ன பண்றது. சரி ஓகே, குழந்தைய கூட வந்து குட்டி குட்டி கேம் விளையாடுறது, செஸ் விளையாடுறது, இல்லை லூடோ விளையாடுறது, இல்லை ஃபேமிலி கூட வந்து ஏதாவது விளையாடுறது, ஃபேமிலி கூட சின்ன சின்ன விளையாட்டுகள் வந்து விளையாடுறது என்டர்டைன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கான ஃபேமிலி குடும்பத்தையும் மேனேஜ் பண்ணி வாழ்றதுக்கான ஒரு டிப்ஸாக சொல்லியிருக்காரு சைக்காட்டிஸ்ட்டு. நீங்களும் வந்து அதை பயன்படுத்திக்கோங்க. ப்ரோ டான்ஸ் ஆறீங்கன்னா ரெண்டு ஸ்டெப் போட்டு என்டர்டைன்மெண்ட் பண்றீங்க டான்ஸ் ஆறேன்ட்டு வாங்க ப்ரோ. அடுத்து ஒரு அரசியல் கேள்வி. அந்த கேள்வியில என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மகேஷ் அப்படிங்கிற நேர் வந்து இந்த மாதிரி ஆட்சி பரிமாற்றம் அவ்வளவு சுமூகமா பண்ண மாட்டாங்க, ஒருவேளை ஆட்சி மாற்றம் நடந்தா அப்படின்லாம் நீங்க ஷோல சொன்னீங்க, சோசியல் மீடியால அது விவாதம் ஆயிருக்குன்னு சொன்னீங்க. ஏன்னா ராணுவ தளபதிகளை மாத்திருக்காங்க, அதே மாதிரி துறை செயலாளர்கள்லாம் மாத்திருக்காங்க, இதுவரை இல்லாத அளவு பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லும் போது சொன்னீங்க. ஆனா இதை எந்த ஒரு எதிர்கட்சியுமே பெருசா எடுத்துட்டு போலயே ஏன் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எலெக்ஷன் கேம்பெயின்ல இருக்காங்க, இந்த செய்தி எல்லாம் காதுக்கு போச்சா எனக்கு தெரியல. இது எலெக்ஷன் கேம்பெயின்ல கூட அவங்க பேசலையேங்கிற மாதிரிதான் கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து எலெக்ஷன் கேம்பெயின்ல எடுத்து பேசினாலும் இதை ஏன் எடுக்கல அப்படிங்கிற அந்த கேள்வி. அது வந்து என்ன அப்படின்னா, இது முதல்ல இந்த ராணுவ தளபதி அந்த மேட்டர் எடுத்துக்கிட்டோம்னா, 1975 நம்ம ஷோலே சொல்லியிருந்தோம், எமர்ஜென்சிக்கு முன்னாடி ஜிஜி பியூர் அப்படிங்கிறவர் ராணுவ தளபதியா இருந்தாரு. அவரோட பதவிக்காலம் முடிஞ்சது, 6 வந்து இந்திரா காந்தி அவங்கள வந்து நீட்டிச்சாங்க. அதே மாதிரி இப்போ மனோஜ் பாண்டே அவர் தான் வந்து ராணுவ தளபதி, அவரோட பதவிக்காலம் மே 31 முடியுது, June 30 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு அடுத்தபடியாக அதில் இருக்குது யார் அப்படின்னா, உபேந்திர திவேதி அப்படிங்கிறவர் துணைத் தலைவராக இருக்கார். அதே மாதிரி தென்னிந்தியாவோட இராணுவ படை தளபதியாக ஏகே சிங் இருக்கார். இவங்க ரெண்டு பேருமே அடுத்த மாதம் June 30 அவங்களோட பதவிக்காலமே முடியுது. ஓ, அப்படியே முடிஞ்சால் கூட இப்போ இராணுவத்தில் உயர் அதிகாரிகள் பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு நாள் தான் இருக்குது, நாளைக்கு ஒரு நாள் தான் அவருக்கு வந்து பணி நாள் இருக்குது, அதுக்கப்புறம் அவருக்கு ஓய்வு அப்படின்னா கூட அவருக்கு அந்த உயர் பதவியை கொடுத்துருவாங்க. அவர் வந்து துணை தளபதியாக இருந்தால் அவரை தளபதியாக்கிட்டு ஒரு நாள் அவர் தளபதியாக இருந்துட்டு தான் ரிட்டையர் ஆகிருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. என்னப்பா துணைத் தலைவர் பாவம் இல்லையாப்பா அவர். அதுதான் இப்போ அவர் வந்து June 30 முடிகிறதுனால இப்போ இந்த ரெண்டு பேருக்குமே வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அவங்க நிச்சயமாக அங்கே வந்து பதவிக்கு வர முடியாது இராணுவ தளபதி. இது ஏன், இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. அதே மாதிரி தேர்தல் ஆணையம் வந்து துறை செயலாளர்களை மாற்ற முடியும், இந்த மாதிரி தேர்தல் நடக்கும்போது அவங்க சரியா செயல்படல அப்படின்னா. ஆனா மத்திய பணியாளர் அமைச்சகம் ஏன் மாத்தினாங்க அப்படிங்கிற சர்ச்சையும் போயிட்டு இருக்கு. இதுல இந்த ராணுவ தளபதி விவகாரத்தை வச்சுதான் எல்லாரும் சொல்றாங்க, ஆட்சி பரிமாற்றம் சுமூகமா இருக்காது, அந்த டைம்ல பவர் டிரான்ஸ்பர் பண்ணும்போது பெரிய பிரச்சனைகள் பண்ணலாம், அதனால ராணுவ தளபதி நம்ம ஆளா இருந்தா கரெக்டா இருக்கும், இப்படியான கால்குலேஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சில ஐடி விங் நிர்வாகிகள் சமூக வலைதளங்கள்ல மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை ஏன் பெரிய தலைவர்கள் யாரும் எடுத்து பேசல அப்படின்னா, ஒருத்தர் பேசியிருக்காரு, யார் அப்படின்னா AIMIM கட்சியோட தலைவர் அசாசுதீன் ஓவைசி. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி தேர்தல் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ராணுவ தளபதியை 1 நீட்டிக்குது இந்த அரசு, இது வந்து நம்ம ஏத்துக்கவே முடியாது, இது சரியானது கிடையாது. ஏன்னா மோடி அரசுக்கு முன்னாடியே தெரியும் இவரோட பதவிக்காலம் முடிய போகுதுன்னு. அப்ப தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே புதுசா ஒரு தலைவர் பேரை இவங்க அறிவிச்சுட்டு தான் தேர்தல் பிரச்சாரத்துக்கே வந்திருக்கணும், இப்படி பண்றது சரியில்லை, ஏதோ ஒண்ணு இருக்குங்கிற மாதிரி அவர் மட்டும் பேசியிருக்காரு. மற்ற தலைவர்கள் ஏன் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காங்கிரஸில் கூப்பிட்டு கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா,
இல்லை, இதில் வந்து எங்களுக்கும் சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்குது, ஏன் அப்படி பண்ணுறாங்க என்ன அப்படின்னு. ஆனால் நம்ம இந்தியாவில் அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை. ஆட்சி பரிமாற்றம், ட்ரம்ப் வந்து பைடன் கிட்ட நான் கொடுக்க மாட்டேன்னு ஆட்சி பரிமாற்றம் பண்ணி கொடுக்காமல் இருந்த மாதிரியெல்லாம் இங்கே நடக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு விஷயம் எங்களால் சொல்ல முடியும், பொதுவாகவே சர்வாதிகாரிகள் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்சியை சுமூகமாக மாற்றி கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்தளவுக்கு ஒரு சர்வாதிகார நாடாக இன்னும் நம்ம மாறலை. அதை நோக்கி தான் மோடி கொண்டு போயிட்டு இருந்தாரு. இந்த இடத்துல தான் இருக்கோம் நம்ம. அடுத்த முறை நடக்கும், அவர் அடுத்த முறை வந்தா வேணா நடக்கலாம், ஆனா நாங்க வந்துருவோங்கிற மாதிரி கான்பிடண்டா பேசினாங்க. ஆனா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நாட்டுல அரசியலமைப்பு இன்னும் உயிர்ப்போட இருக்கு, அதனால வந்து மக்களும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க இப்படி எல்லாம் நடந்தா. அதனால ஒருவேளை எங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கும் பட்சத்துல நாங்க ஆட்சி அமைக்கிறது பெருசா எளிதா தான் இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட மாட்டாங்கன்னு அவங்க ஒரு நம்பிக்கையோட பேசுறாங்க. ஆனா இந்த ராணுவ தளபதி மேட்டரை ஏன் எடுத்து பேசலன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ராணுவ தளபதி வந்து மாத்துறாங்க அப்படின்னு பேசினாங்கன்னா நாட்டோட ராணுவத்துக்கு எதிராகவே பேசிட்டாங்க, இது தேச துரோக வழக்கு போடுவோம்னு எதிர்த்தரப்புல இருந்து அவங்க பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது நமக்கே பிரச்சனை ஆயிரும்னு நினைச்சு கூட அவங்க பேசாம இருந்திருக்கலாம். பட் அவங்க வந்து கான்பிடண்டா இருக்காங்க காங்கிரஸ்ல இருந்து, இது வந்து நம்ம நாட்டில் அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை, அவங்க ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிட்டு போறாங்க, இருந்தாலும் நாங்க வருவோம்னு அவங்க சொல்றாங்க. 48 யோசிச்சா கூட இதுல நடக்குமா நடக்காதான்னு சொல்லி 48 நமக்கு தெரியாதானே போகுது. ஆமா, அடுத்து கமர்ஷியல் பேசுவோம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் 48 மணி நேரத்துல. ஓகே, கருத்துரை பகுதி இனிதான் வந்து நிறைவடையுது. ஆமா, அடுத்த வாரம் கருத்துறை பகுதியில நிறைய அரசியல் கேள்விகள் சரவடிகளா இருக்கும் நம்பலாம். ஆமா, அதே மாதிரி 4ஆம் தேதி ஃபுல் டே லைவ் எல்லாம் பண்றோம், அதுலயும் வந்து விகடன் வெப் டிவி, விகடன் வெப் டிவி காலையில 7 மணி அதுக்கு முன்னாடி இருந்தே நினைக்கிறேன், நான் ஸ்டாப் லைவ் வந்து விகடன் வெப் டிவியில வந்து வரப்போகுது. நிறைய கெஸ்ட் எல்லாம் வந்து நம்ம கூட உட்காந்து வந்து பேச போறாங்க. ஆமா, ஒரு பிக் டே இந்தியா. ஆமா, இம்பர்ஃபெக்ட் ஷோ மேன் ஸ்பெஷலா வந்து வடிவமைக்க போறோம், நானும் வரணும் இன்னைக்கு வந்து சேர்ந்து. அதனால தொடர்ந்து இணைஞ்சிருங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. ஓகே, இந்த கருத்துரை பகுதியை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள், எங்கள் பேச்சை பற்றி உண்மையாலுமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுப்போம். வாய்ப்பாக பயன்படுத்தி இருக்கிறோம், அந்த மாதிரி கேள்வி இருந்ததுனால அதை வாய்ப்பாக பயன்படுத்தி நம்ம பேசணும். அதேமாதிரி இந்த வாய்ப்பாக பயன்படுத்தி ஒரு கேள்வியை நாங்கள் கேட்குறோம், நீங்கள் வந்து சொல்லுங்கள், நாங்கள் என்னென்னலாம் திருத்திக்கணுங்கிறத சொல்லுங்கள், நிச்சயம் வந்து வருங்காலத்தில் திருத்திக்கிட்டு இன்னும் பர்ஃபெக்டாக முயற்சி பண்ணுறோம், கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்ட் ஆகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரப்பி, BSc and MSc யோகா, அப்ளை நவ்.